வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சியில் இது வரைக்கும் அவரை பற்றி கேட்கப்பட்ட சில கொஸ்டின்ஸ் பற்றியும் அவரை பற்றின சில வாழ்க்கை குறிப்புகளை பற்றியும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, த பாப்புலர் கிரீட்டிங் வேர்ட் ஜெய் ஹிந்த் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு பை ஹூம்? ஆப்ஷன் ஏ சுபாஷ் சந்திரபோஸ், ஆப்ஷன் பி மகாத்மா காந்தி, ஆப்ஷன் சி விவேகானந்தா, ஆப்ஷன் டி அரவிந்த் கோஸ். ஜெய்ஹிந்த் என்ற வாழ்த்து முழக்கத்தை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுபாஷ் சந்திரபோஸ். இதுதான் வந்து சரியான ஆன்சர். சுபாஷ் சந்திரபோஸ் தான் ஜெய்ஹிந்த் என்ற வாழ்த்து முழக்கத்தை அறிமுகப்படுத்தினார். ரெண்டாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஹூ செட் கிவ் மீ பிளட் அண்ட் ஐ வுட் கிவ் யூ ஃப்ரீடம்? ரத்தத்தை தாருங்கள், நான் உங்களுக்கு சுதந்திரத்தை தருவேன் என கூறியவர் யார்? ஆப்ஷன் ஏ மகாத்மா காந்தி, ஆப்ஷன் பி ஜவஹர்லால் நேரு, ஆப்ஷன் சி பால கங்காதர திலகர், ஆப்ஷன் டி சுபாஷ் சந்திரபோஸ். சரியான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் டி சுபாஷ் சந்திரபோஸ். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, ஹூ வாஸ் த பொலிட்டிக்கல் குரு ஆஃப் சுபாஷ் சந்திரபோஸ்? சுபாஷ் சந்திரபோஸின் அரசியல் குரு யார்? ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் சி சித்தரஞ்சன் தாஸ். சிஆர் தாஸ்னு அழைக்கப்பட்ட இவர் தான் வந்துட்டு சுபாஷ் சந்திரபோஸோட அரசியல் குருவாக இருந்தார். இவர் வந்து பார்த்திங்கன்னா, மோதிலால் நேருவோட சேர்ந்து சுயராஜ்ய கட்சியை வந்துட்டு ஆரம்பிச்சிருப்பார். அடுத்த கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹூ ஸ்டார்டட் த ஃபார்வர்ட் பிளாக் பார்ட்டி இன் 1939? 1939 முற்போக்கு கட்சியை தொடங்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சுபாஷ் சந்திரபோஸ் தான் இதை தொடங்கியிருப்பார். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, An Indian Pilgrim is the autobiography of சுபாஷ் சந்திரபோஸ். ஒரு இந்திய யாத்திரை, அவரோட சுயசரிதை பேர் வந்து ஒரு இந்திய யாத்திரை, அதாவது அன் இந்தியன் பில்கிரம். இது வந்து அவரோட சுயசரிதை புக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன் விச் 2 consecutive இயர்ஸ் சுபாஷ் சந்திரபோஸ் வாஸ் த பிரசிடெண்ட் ஆஃப் தி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்? எந்த 2 ஆண்டுகள் தொடர்ந்து சுபாஷ் சந்திரபோஸ் இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக இருந்தார்? எந்தெந்த வருஷம் இருந்தார்னு பார்த்தீங்கன்னா, 1938 மற்றும் 1939. இந்த 2 ஆண்டுகளும் வந்து தொடர்ந்து சுபாஷ் சந்திரபோஸ் இந்திய தேசிய காங்கிரஸோட தலைவராக இருந்தார். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, சூஸ் த ராங் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுபாஷ் சந்திரபோஸ் ஸ்டார்டட் த ஃபார்வர்ட் பிளாக் பார்ட்டி. சுபாஷ் சந்திரபோஸ் தான் வந்துட்டு ஃபார்வர்ட் பிளாக்ங்கிற கட்சியை துவக்கினார். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹி கிராஸ்ட் த இந்தியன் பார்டர் ஆன் ஃபுட் அண்ட் ரீச்டு காபூல். நடைப்பயணமாக அவர் இந்திய எல்லை கடந்து காபூல் அடைந்தார். தேர்ட் ஸ்டேட்மெண்ட், ஹீ டிட் நாட் மீட் ரிபன்ட்ராப் த அசிஸ்டன்ட் ஆஃப் ஹிட்லர். அவர் ஹிட்லரின் உதவியாளரான ரிபன்ட்ராப்பை சந்திக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாலாவது ஸ்டேட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹீ வாஸ் இன்வைட்டட் பை ஜாப்பனீஸ் பிரைம் மினிஸ்டர் டோஜோ. அதாவது ஜப்பானின் பிரதம மந்திரி டோஜோ இவருக்கு அழைப்பு விடுத்தார். ஸோ இந்த 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் எது ராங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும், சுபாஷ் சந்திரபோஸ் ஸ்டார்டட் த ஃபார்வர்ட் பிளாக் பார்ட்டி, அவர் அந்த கட்சியை துவங்கினார்னு நமக்கு தெரியும். 1939 வந்து இந்த கட்சியை தொடங்கியிருப்பார். நடைப்பயணமாக அவர் இந்திய எல்லை கடந்து காபூல் அடைந்தார். ஸோ இதுவும் கரெக்டு தான். ஹிட்லரின் உதவியாளரான ரிபன்ட்ராப்பை சந்திக்கவில்லை, அது மட்டும்தான் ராங்கு. ஜப்பானின் பிரதம மந்திரி டோஜோ இவருக்கு அழைப்பு விடுத்தார். ஸோ அப்போ இதுவும் கரெக்டு தான். ஸோ அப்போ எதெல்லாம் வந்துட்டு கரெக்ஷன் பார்த்தீங்கன்னா, எந்த ஆப்ஷன் கரெக்ட்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டு. 1, 2, and 4 இது 4 வந்துட்டு சரி கரெக்டு. 3rd is wrong. 3rd தான் வந்துட்டு ராங் ஸ்டேட்மெண்ட். அடுத்த கொஸ்டின், பிக் அவுட் த ராங் ஸ்டேட்மெண்ட். ஸோ தவறான குற்றம் வந்து சுட்டி காட்டவும் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு 1 வந்து பார்த்தீங்கன்னா, சுபாஷ் சந்திரபோஸ் வாஸ் குவாலிஃபைடு இன் த ஐசிஎஸ் எக்ஸாமினேஷன். ஐசிஎஸ் எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணினார், தேர்வில் வென்றார். இது சரியான ஆன்சர் தான். 1938 மற்றும் 1939 ஆகிய 2 ஆண்டுகள் தொடர்ந்து காங்கிரஸ் தலைவராக போஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதுவும் சரியான ஆன்சர் தான். சுபாஷ் சந்திரபோஸ் கோஆப்ரேட்டட் வித் சிஆர் தாஸ். சிஆர் தாஸ்க்கு வந்து சுபாஷ் சந்திரபோஸ் ஒத்துழைப்பு கொடுத்தார். இதுவும் ரைட்டான ஸ்டேட்மெண்ட் தான். அடுத்தப்போ லாஸ்ட் ஒன் தான் ராங் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கணும். சுபாஷ் சந்திரபோஸ் சப்போர்ட்டட் த டெசிஷன் ஆஃப் காங்கிரஸ் டு பார்ட்டிசிபேட் ரவுண்ட் டேபிள். காங்கிரஸ் வட்டமேஜை மாநாட்டுக்கு செல்ல கொண்டு வந்த தீர்மானத்தை சுபாஷ் சந்திரபோஸ் ஆதரித்தார். இது வந்து ராங் ஸ்டேட்மெண்ட். அவரும் அதுக்கு மறுப்பு தான் தெரிவிச்சிருக்காரு. அப்போ இதுதான் ராங் ஸ்டேட்மெண்ட். காங்கிரஸ் வட்டமேஜ மாநாட்டுக்கு செல்றதுக்காக கொண்டு வந்த தீர்மானத்தை வந்து சுபாஷ் சந்திரபோஸ் ஆதரித்தாருங்கிறது ராங் ஸ்டேட்மெண்ட். ஸோ அடுத்த கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோஸ்லா கமிஷன் வாஸ் எஸ்டப்ளிஷ்டு டு ரீஇன்வெஸ்டிகேட் த டெத் ஆஃப் ஹூம். கோஸ்லா குழு யாருடைய இறப்பு குறித்து மறு விசாரணை செய்ய உருவாக்கப்பட்டது. ஸோ யாரோட மரணத்தை பற்றி மறுவிசாரணை செய்ய உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, சுபாஷ் சந்திரபோஸ்.
ஸோ நேதாஜி அப்படிங்கிற பேருக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா தலைவர் என்று பொருள்படும். ஸோ இந்த நேதாஜிங்கிற இந்த சிறப்பு பேரை வந்து யார் இவங்க சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுக்கு கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி தான் நேதாஜிங்கிற பேரை வந்து சுபாஷ் சந்திரபோஸ்க்கு, அதாவது தலைவருங்கிற பொருள்படக்கூடிய நேதாஜிங்கிற பேரை சுபாஷ் சந்திரபோஸ்க்கு வழங்கினது வந்துட்டு மகாத்மா காந்தி. ஸோ இவரை பற்றின சில இம்பார்ட்டன்ட் விஷயங்களை பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம். அதாவது டிஎன்பிசியில் அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸில் இதில் வருது. ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இந்தியாவில் ஒரிசா, அதாவது இன்றைய ஒடிசா மாநிலம், ஸோ அங்கே இருக்கக்கூடிய கட்டாக்குங்கிற இடத்துல தான் 1897 ஜனவரி 23 நாள் வங்காள இந்து குடும்பத்தில் சுபாஷ் சந்திரபோஸ் பிறந்தார். ஸோ இவர் வங்காள மாநிலத்தை சேர்ந்தவர். அப்போ வந்துட்டு ஒரிசா, அதாவது ஒடிசாவில் வந்துட்டு கட்டாக்குங்கிற இடத்துல 1897 ஜனவரி 23 அன்று பிறந்தார். இவர் வந்து தன் மானசீக ஆசானாக யாரை நினச்சார்னா விவேகானந்தரை தான் மானசீக ஆசானாக வந்து நினச்சிட்டு இருந்தார். மூணாவது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்திய மக்கள் சேவை படிப்புக்கான இந்திய குடிமை பணி எனப்படும் ஐசிஎஸ் நுழைவுத் தேர்வில் பங்கேற்ற அவர் வந்து இந்தியாவிலேயே நான்காவதாக தேர்ச்சி பெற்றிருந்தார். முதல்ல ஐசிஎஸ்ல தேர்ச்சி பெற்ற இந்தியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிஆர் தாஸ். இவரும் வங்காளத்தை சேர்ந்தவர் தான். இவர் தான் இவர் வந்துட்டு அரசியல், அதாவது சுபாஷ் சந்திரபோஸ் அரசியல் குருவாக இருந்தவர் வந்து இந்த சிஆர் தாஸ். அவர் முதலாவதாக தேர்ச்சி பெற்ற ஐசிஎஸ் தேர்ச்சி பெற்றவர். இவர் வந்து இந்தியாவிலேயே நான்காவதாக தேர்ச்சி பெற்ற இந்தியர் வந்துட்டு பார்த்திங்கன்னா நேதாஜி தான். ஸோ 1938 இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். எந்த மாநாடுன்னு பார்த்தீங்கன்னா ஹரிப்பூரில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் 1938 இந்திய தேசிய காங்கிரஸோட தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1939 மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். திரிபுரியில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் மறுபடியும் 1939 தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனால் அந்த போஸ்டிங்கை வந்துட்டு அவர் ராஜினாமா பண்ணிட்டார். ஏன் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா அப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸில் சில பூசல்கள் நடந்துட்டு கோஷ்டி பூசல் நடந்துட்டு இருந்தது. அப்போ காந்திஜி வந்து அவரோட இதை வந்துட்டு ஒருத்தர் நிப்பாட்டினார். அந்த வேட்பாளருக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அவர் அந்த இதில் அந்த எலெக்ஷனில் தோத்துட்டார். ஸோ அதனால் காந்திஜி மேலே உள்ள மரியாதையினால் வந்துட்டு அவர் வந்து அந்த திருப்புரி மாநாட்டில் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த பதவி வந்து ராஜினாமா பண்ணிட்டார். அடுத்த கரண்ட் அஃபேர்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து சுவராஜுங்கிற செய்தித்தாளை தொடங்கினார். இவர் தொடங்கின செய்தித்தாள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வராஜ். ஸ்வராஜுங்கிறது இவர் தொடங்குகின்ற செய்தித்தாள். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா சித்ரஞ்சன் தாஸ் சுபாஷ் சந்திரபோஸின் அரசியல் குரு என்று அழைக்கப்படுகிறார். சிஆர் தாஸ்னு சொல்லக்கூடிய இவர் தான் வந்துட்டு சுபாஷ் சந்திரபோஸுடன் அரசியல் குரு. சுபாஷ் சந்திரபோஸ் வந்து இந்திய தேசிய இராணுவத்தின் நிறுவனர், ஆசாத் ஹிந்த் பாஜ் அப்படின்னு சொல்கிறாங்க இவரம். அதாவது இந்திய தேசிய இராணுவத்தின் நிறுவனர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு, ஆசாத் ஹிந்த் பாஜ். போஸ் எழுதியது வந்து இந்திய போராட்டம், த இந்தியன் ஸ்ட்ரகிள் அப்படிங்கிற புத்தகம் 1935 லண்டனில் வெளியிடப்பட்டது. இவர் இன்னொரு புக்கும் எழுதியிருப்பார். இவர் எழுதின இந்த புக், இந்திய போராட்டம் த இந்தியன் ஸ்ட்ரகிள்ங்கிற புக் வந்துட்டு 1935 லண்டனில் வெளியிடப்பட்டது. சுபாஷ் சந்திரபோஸ்க்கு வந்துட்டு மகாத்மா காந்தி என்பவரால் தேசபக்தர்களின் தேசபக்தர், பேட்ரியாட் ஆஃப் பேட்ரியாட்ஸ் என்ற புனைப்பெயர் வந்து வழங்கப்பட்டது. தேசபக்தர்களின் தேசபக்தர் என்ற பெயர் வழங்கப்பட்டது. நேதாஜி இறந்தாரா என்பதை ஆய்வு செய்வதற்காக கமிஷன்ஸ் நிறைய அமைச்சாங்க. ஸோ அதில் முதலாவதாக அமைக்கப்பட்ட கமிஷன் வந்துட்டு சார் நவாஸ் கமிஷன். செகண்டாக அமைக்கப்பட்டது கோஸ்லா கமிஷன் 1974. அடுத்ததாக 1999 நியமிக்கப்பட்ட ஜஸ்டிஸ் முகர்ஜி கமிஷன் 2005 வந்து அவங்க அறிக்கை சமர்ப்பித்தாங்க. அதில் வந்துட்டு நேதாஜி விமான விபத்தில் இறக்கவில்லை என்றும் சோவியத் ரஷ்யாவிற்கு தப்பிச் சென்று இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூணு கமிட்டியை அமைச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் சா நவாஸ், செகண்ட் ஒன் கோஸ்லா கமிஷன் 1974, தேர்ட் ஒன் 1999 நியமிக்கப்பட்ட ஜஸ்டிஸ் முகர்ஜி கமிஷன். இவங்க வந்து 2005 வந்து அறிக்கை சமர்ப்பிக்கிறாங்க. அதில் வந்து நேதாஜி விமான விபத்தில் இறக்கலை, அவர் சோவியத் ரஷ்யாவிற்கு வந்து தப்பிச் சென்று இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 12வதாக உள்ள கரண்ட் அஃபேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1992 சுபாஷ் சந்திரபோஸ் இறப்புக்கு பின்னான இந்தியாவின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா வழங்கப்பட்டது. அவருக்கு எப்போ வழங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1992 தான் பாரத ரத்னா விருது வழங்கியிருக்காங்க. ஆனால் வந்து விருது வழங்கும் குழுவால் வந்து சுபாஷ் சந்திரபோஸின் இறப்பு குறித்த ஆதாரங்களை வந்து தர முடியல. எனவே உச்சநீதிமன்ற ஆணைப்படி இவ்விருது வந்து திரும்ப வாங்கப்பட்டது. பாரதரத்னா விருது வந்து 1992 கொடுத்தாங்க. ஆனால் அவரோட அந்த சில கமிஷன்ஸ் மூலமாக பார்த்திங்கன்னா அவரோட இறப்பு வந்து உறுதி செய்யப்படாதனால ஆதாரங்கள் அதுக்கான ஆதாரங்கள் வந்து தர முடியாததுனால இந்த விருதை வந்து உச்சநீதிமன்ற ஆணையின்படி திரும்ப வாங்கிட்டாங்க.
ஒவ்வொரு வருடம் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸோட பிறந்த நாளான ஜனவரி 23 தேதியை வந்துட்டு ஒவ்வொரு ஆண்டும் பரக்ரம் திவாஸ் அதாவது பரக்ரம்னா வலிமை தினமாக கொண்டாட உள்ளதாக மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க. சுபாஷ் சந்திரபோஸோட பிறந்த நாளான ஜனவரி 23 தேதியை வந்துட்டு ஒவ்வொரு ஆண்டும் பரக்ரம் திவாஸ் எனும் வலிமை தினமாக கொண்டாட இருக்கிறதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். SSD அகாடமியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.